ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 3/1/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 117 புள்ளிகள் குறைந்து 10,792 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ மார்க்கெட் ஏன் க்ளோஸ் ஆச்சு, ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தனியாக பார்த்துட்டோம், போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம 3ஆம் தேதிக்கான மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 10,923 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி தொடலை அப்படின்னா 10,500 கண்டிப்பாக தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. 10,792 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்ச நிஃப்டி 50 பிவோட் லெவல்ஸ் பார்த்தோம்னா 10,721 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலாகவும், 10,651 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 10,494 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 10,878 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், அதுக்கு மேலே 10,965 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 11,122 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கு. ஸோ 10,721 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27,299 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,396 அப்படிங்கிற ஹை போயிருந்தாலும், 27,077 அப்படிங்கிற லோ வந்துட்டு அந்த லோவை கட் பண்ணாமல் 27,174 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி பேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோம்னா 27,035 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாகவும், 26,896 செகண்ட் சப்போர்ட்டாகவும், 26,577 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் 27,354 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,534 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 27,853 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். எஃப்ஐஐ அண்ட் டிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி முடிந்த ட்ரேடோட எண்டில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 621 கோடி கிட்ட நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ டேட்டா 226 கோடி கிட்ட நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கவனிக்கணும். அடுத்து இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸில் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் முடிவடைந்த பங்குகள் பாரதி ஏர்டெல், பாரத் ஃபினான்ஸ், நெஸ்டெல் இண்டஸ்ட்ரி, அடுத்தது ஓஎன்ஜிசி, இந்துஸ்தான் யூனிலீவர், என்ஹெச்பிசி, பெட்ரோநெட், ஏஷியன் பெயிண்ட், பிரிட்டானியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க். 16 பங்குகள் லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பிஇஎம்எல், ஃபெடரல் பேங்க், என்எம்டிசி, ஏஷியன் பெயிண்ட், ஐஜிஎல், கோட்ரேஜ் சிபி, பிஇஎல், சன் ஃபார்மா, டாடா எலெக்ஸி, இன்ஃபி. 5 ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் என்சிசி, யூபிஎல், டோரன் ஃபார்மா, என்பிசிசி, இன்ஃப்ராடெல். அடுத்தது 130 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹெச்ஆர் மோட்டார்ஸ், நிஃப்டி ஐடி, டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஜெட் ஏர்வேஸ், வெஜ்ஜி பெயின், ஹிண்டால்கோ, ஜூப்ளி ஃபுட், டாடா ஸ்டீல், ஆர்காம், அதுக்கப்புறம் உஜ்ஜீவன். 51 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைனியங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அஜந்தா ஃபார்மா, சிண்டிகேட் பேங்க், சென் பெட்ரோ, முத்தூட் ஃபினான்ஸ், கனரா பேங்க், ஜிஎஸ்எஃப்சி, பிடிசி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கேபிட்டல், சன் டிவி. பல்க் டீல்ஸ் நடந்த பங்குகள் ஜெட்ஏர்வேஸ், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ். நியூஸஸ் இருக்கிற பங்குகள் பேங்க் ஆஃப் பரோடா, இது முக்கியமான நியூஸு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா, விஜயா பேங்க், தேனா பேங்க் மூணு மெர்ஜாக போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெரிஞ்ச நியூஸ் தான். ஸோ இப்போ அது கன்ஃபார்ம் ஆகி அதில் அதில் ஸ்டாக்ஸ், இப்போ பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோங்க, விஜயா பேங்க் ஸ்டாக் வச்சுருக்கோங்க, தேனா பேங்க் ஸ்டாக் வச்சுருக்கோங்க, என்ன பண்ணுறது மெர்ஜ் ஆகிடுச்சுன்னு யோசிப்பாங்களே. ஸோ ஆஸ் பர் த எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா, விஜயா பேங்க் ஸ்டாக் வச்சுருக்கிறவங்க 1000 ஸ்டாக் வச்சுருக்கிறவங்களுக்கு 402 பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக்ஸ் கொடுத்துருவாங்க.
110 தேனா பேங்க் சாரி 1000 தேனா பேங்க் ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு 110 பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ அலோன்ஸ் பண்ணியிருக்கிற நியூஸஸ்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான நியூஸ். ஸோ இதை இதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் 100 வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கால்குலேஷன் பிரகாரம் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது மேற்கொண்டு இருந்ததுன்னா உங்களோட கம்பெனியில் டீலர் இருப்பாங்கல்ல, நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனி டீலர்ஸ், அவங்கக்கிட்ட நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சியில் ஆக்சுவலாக வந்து இது ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து ஒரு 45,000 கோடி கிட்ட என்சிடிஸில் வந்து பணம் வரப்போகுது, ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் நியூஸு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஸோ இப்போ வந்து கம்யூனிகேஷன்ஸ் அடுத்த டேட்டாஸ் மந்த் ஆன் மந்த் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோ வந்து 1.3 crore சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்து 1.05 crore சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜியோவில் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரத் ஏர்டெலுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம். 18.6 lakh கிட்டத்தட்ட 18.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 23 lakh இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் 18 lakh ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வோடஃபோன் ஐடியா 66.8 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 73.6 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க கம்பெனி வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ், இது வந்து நியூஸ் வந்து வோடஃபோன் அதுக்கப்புறம் பாரத் ஏர்டெல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. டெலிகாமுக்கு பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் அத்தானி பவர் இன்றைக்கி ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து குளோபல் வைஸ் நம்ம பார்த்தோன்னா முக்கியமான விஷயங்கள், தற்சமயம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து 0.004 புள்ளிகள் உயர்ந்து 45-46 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 0.15% வந்து பாசிட்டிவாக இருக்குது. நான் 8 o'clock பார்த்த வரைக்கும் நெகட்டிவாக இருந்தது, இப்போ ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ் 73 paisa உயர்ந்து 70.17 rupees இருக்குது. ஸோ குளோபல் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட், இப்போ நம்ம வந்து க்ரூட் ஆயில் குளோபல் செக் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக தான். பட் மார்க்கெட் வந்து நாளைக்கு காலையில் குளோபல் என்ன சொல்லுது, இன்றைக்கி காலையில் நம்ம பார்த்தோம் ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் இருந்தது. ஸோ நம்மளோட பங்குச்சந்தையில் கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி மார்னிங் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி குளோபல் மார்க்கெட்டை ஒரு விசிட், ப்ளஸ் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் 83 points டவுனில் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது, டாக்ஸ் மட்டும் 3 points உயர்ந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி நெகட்டிவாக இருக்குது, அகெயின் ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. நம்மளுடைய எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 50 points உயர்ந்திருக்கு. ஸோ காலையில் ஒரு 8:00 to 8:30 போல் நம்ம கம்பல்சரி இந்த குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரெண்டு எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற ஸ்டாக்ஸை நாம் சூஸ் பண்ணி வச்சிட்டோம். ட்ரெண்டு எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாக்ஸை நாம் லாங் பில்டப்பில் இருக்கிறதையோ இல்லை ஷார்ட் கவரிங் ஷார்ட் பில்டப், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ட்ராடேயில் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எடுத்த உடனே நாங்கள் பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10-15 days பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஈக்விட்டி மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர்ஸ் எதுவுமே வாங்காமல் இருக்கிற கேஷில் சும்மா கொஞ்சமாக ஒரு 3-4 stocks அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்கோட பில்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக்கோட பல்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் எப்படி போகுங்கிறது உங்களாலேயே டக்குன்னு ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற விஷயம், செக்டார் வைஸில் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டிசிஎஸ் இப்போ இண்டஸ்ட்ரி ஐடியா டிசிஎஸ் இன்ஃபி இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மோட்டார் கம்பெனியா டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக், ஸ்டீலா ஜேஎஸ்டபிள்யூ டாடா ஸ்டீல் இந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே தான் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நல்லா வாட்ச் பண்ணுங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, அப்புறம் லைவ் ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் போக 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 அந்த ஸ்டாக் எந்த நேரத்தில் ஏறும் எந்த நேரத்தில் இறங்கும் அப்படியே இறங்கினாலும் எத்தனை நாளில் ரெக்கவர் ஆகும் அதெல்லாம் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே அப்புறம் ஸ்விங் ட்ரேட் அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும், உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட்டோட ட்ரெண்டு மார்க்கெட்டோட பல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது சேஃபாகவும் ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்கும். நம்ம வந்து எடுத்த உடனே அதிக லெவலில் எக்ஸ்போஷர்ஸ் வாங்கி ஆப்ஷன்ஸு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் மட்டும்தான் அந்த
நிரந்தரமான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒவ்வொரு கருத்தும் தான் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னால் முன்னேறதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ கமெண்ட்ல உங்களோட கருத்தை பகிர்ந்துக்க மறந்துடாதீங்க. நீங்க இன்ட்ராடேக்கோ, ஸ்விங் ட்ரேடுக்கோ, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா அதை கூட கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ சோ மச். இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.